ஸ்டாலின் குணசேகரன் விடுதலை வேள்வியில் தமிழகம்னு ஒன்று எழுதியிருக்கிறார், அருமையான புத்தக தொகுப்பு அது. வாவூசியோட கம்பெனியை எப்படி சார் திவால் ஆக்கணும்? வாவூசி இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கு கப்பல் கம்பெனி விட்டார். ஏன், கப்பல் வழியாக தான் இங்கிலீஷ்காரன் வந்தான், அந்த கப்பல்லையே மானத்தை ஏற்றி வெளியே அனுப்பிடாமனு அப்படின்னு கப்பலை விடணும்னு முடிவு பண்ணி கப்பல் கம்பெனி விட்டார். அவர் என்னமோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இங்கேருந்து கொழும்புக்கு ஒரு 4 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ வெள்ளக்காரன் பார்த்தா இவனை ஓய்க்கிறதுக்கு என்னடா வழின்னா 2 ரூபான்னா. சார் நம்பால் இந்த கப்பலை விட்டுட்டு அந்த கப்பலுக்கு போயிட்டான் சார், வேறு வழி இல்லாமல் 2 ரூபான்னு ஆக்குறாரு. யார், வாவூசியும் சரி பரவாயில்ல அப்படின்னு. அவன் 1 ரூபான்னா. நம்மால் வெள்ளக்காரன் கப்பலில் போனால் வாவூசி கப்பலை விட்டான் சார். இப்போ யோசிச்சுங்க நீங்கள், வாவூசி ஒரு கப்பல் விடுறாரு அப்படின்னா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக தானே வாவூசி கப்பல் விடுறாரு. அப்போ இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு வாவூசி விடுற கப்பலில் போகணும்னு தோணாமல் வெள்ளக்காரன் விடுற கப்பலில் 1 ரூபா கம்மியாக இருக்குன்னு நம்மால் போனானா, இந்த தேசத்தை இந்த தேசத்து மக்கள் தான் விற்றார்களே ஒழிய வேறு யார் விற்றார்கள்? இந்த தேசத்து மக்கள் தான் விற்றார்கள், வேறு யார் விற்றார்கள்? யோசிக்கணுமா இல்லையா? நம்ம நாட்டு பொருளை வாங்கணும், 10 பைசா கூட இருக்குது, நம்ம நாட்டு பொருள் உற்பத்தினா கூட அதை வாங்கணும். நீங்கள் இந்த குளோபல் வார்மிங்கில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று, பை லோக்கல் அப்படிங்கிற, நம்முடைய உள்ளூர் ப்ராடக்டை வாங்குறதுக்கு முதல்ல பழகணும். ஏன் தெரியுங்களா, இப்போ எத்தனையோ 1000 மைலுக்கு அந்த ஆண்டுலேருந்து அந்த ப்ராடக்ட் வரும்போது எவ்வளவு டீசல், எவ்வளவு பெட்ரோல், எவ்வளவு விதமான பொருள்களை உலகத்தில் உமிழ்ந்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம லோக்கல் ப்ராடக்ட், பை லோக்கல், லோக்கல் பொருளை வாங்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னால் அந்த லோக்கல் பொருளுக்கு ஒரு மார்க்கெட் கிடைக்கும். எவ்வளவு பெட்ரோலும் டீசலும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 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 இயற்கை பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கான ஒவ்வொரு இண்டு இணுக்கு அங்குலம் ஒவ்வொன்றையும் பற்றியும் யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நான் எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு கூடிய கணக்காக சொன்னால் அது ஒரு மாதிரியான வரட்டு சொற்பொழிவாக போயிடும். அதுக்காக தான் வாழ்க்கையோடு அதை இணைச்சி எப்படி சொல்லலாங்கிறதுக்காக நான் யோசிக்கிறேன். நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் இருக்கு, அதில் வந்து கழிவுப் பொருள்கள்னு நம்ம செலுத்துகிறோம் இல்லையா. இந்த கழிவு பொருள்களை நிர்வாகம் செய்வது என்பது கஷ்டத்தில் பெரிய கஷ்டம். திட கழிவு மேலாண்மை அப்படின்னு பேர். இந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு. ஒரு மலேசியா போயிருந்தேன்னு சொன்னார், நானும் மலேசியா போயிருந்தேன். அங்கே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்ம ஊர் தமிழர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறார். நம்ம ஊர் தமிழர்னா மூதாதையர், அவருடைய முன்னாடி இருந்த தாத்தா இங்கேருந்து போயிட்டவர், இப்போவும் ஒரு தமிழர், அவர் பரமேஸ்வரன்னு பேர். அவருடைய ஒரு ஃபேக்ட்ரி, அதுக்கு போயிருந்தேன். அவங்க என்ன பொருள்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரும்பு சக்கை இருக்கு இல்லையா, இந்த கரும்பு சக்கையை பயன்படுத்தி தட்டு, கப்பு, அப்புறம் இன்னும் பலவிதமான உபகரணங்கள். இப்போ நேஷனல் பேனசானிக்கினுடைய என்னது அந்த பெட்டியெல்லாம் வருது, இது பலவிதமான விற்பனை பொருள்கள், அதுக்கு பேக்கிங் மெட்டீரியல்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா. நாம் எதை பயன்படுத்துகிறோம், தெக்கை பயன்படுத்துகிறோம், தெக்கையை பயன்படுத்துகிறோம். இந்த தெக்கையெல்லாம் பூமியில் போட்டால் டிசால்வ் ஆகாது. மலேசியா கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இயற்கை பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு முன்னேற்பாடு பண்ணி ரிசர்ச் எல்லாம் டெவலப் பண்ணி கரும்பினுடைய கழிவு சக்கையிலேருந்து ஏதாவது தயாரிக்க முடியுமா. இவர் அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். கரும்பு, சோளம் இதையெல்லாம் பயன்படுத்தி அதனுடைய வேஸ்டேஜ்லேருந்து எடுத்து பிளாஸ்டிக் பை, அதனுடைய வேஸ்டேஜ்லேருந்து எடுத்து பாக்ஸு, எல்லாமே தயாரிச்சாச்சு, அதில் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை எனக்கு விளக்கி காட்டினார். அவர் எப்படி காட்டினாருங்கிறது தான் ரொம்ப அழகு. அதில் ஒரு உணவுப் பொருளை வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுத்தார். சரி, அந்த உணவுப் பொருளை கொடுத்தவொடனே நான் அப்படி சாப்பிட்டு முடித்தோடனே அவர் என்ன பண்ணார், உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு தட்டையும் சாப்பிட்லான்னு, தட்டையும் சாப்பிடலாம். நான் சொன்னேன், எப்படி என்ன இதை சாப்பிட்றேன் பாருங்கள், ஒரு தட்டை அப்படியே உரிச்சார், அப்படியே சாப்பிட்டார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் சாப்பிட்டா ஒன்று உடம்பு ஒன்று கெட்டு போவார். ஏன், இது கரும்பு வேஸ்ட்லேருந்து தயாரிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் எதுக்காக இதை தயாரிச்சிருக்கிறோம்னு கேட்டால், ஒரு சாதாரண பிளாஸ்டிக்காக இருந்தால் அல்லது பாலித்தீனாக இருந்தால் பூமியில் போனால் அது மறுசுழற்சிக்கு வராது. இப்போ இந்த கரும்பு சக்கையில் தயார் பண்ண தட்டை சாப்பிட்டுட்டு அப்படி விட்டெறிஞ்சால் கூட அது குப்பையில் போய் மக்கி 180வது நாளில் அது மண்ணோட மண்ணாக மாறிடும். அது 180 நாள் எடுத்துக்கும் மேக்ஸிமம், அப்புறம் மண்ணோட மண்ணாக மாறிடும். இப்போ பாருங்களேன் அப்படின்னு பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி வச்சுருக்கிறார். இந்த கரும்பு தட்டையை அப்படி கிழித்து அந்த மீன் தொட்டிக்குள்ளே போட்டார். எல்லா மீனும் அதை வந்து அப்படி எடுத்து சாப்பிடுது. நாங்கள் டெய்லி இந்த மீனை டெஸ்ட் பண்ணுறோம், அதனுடைய உடம்பில் ஏதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணுறோம். இந்த மீன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் கழிவுப் பொருள் என்று வெளியேறுவது கூட இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்யாததாக இருக்கணும். இப்போ கழிவுப் பொருள் வந்து தீங்கு செய்வதாக இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த உயிர்கள் அழிஞ்சு போயிடும்.
உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கடல்ல முதல்ல ஒரு பாதுகாப்பா ஒரு பவளப்பாறை ஏற்பாடு இருக்கு. அந்த பவளப்பாறைகள் கருகி கொண்டே வருகிறேன். 2020 எல்லா கடற்புறத்திலும் இருக்கிற பவளப்பாறைகள் கருகி விடும் என்று கணக்கு போட்டிருக்கிறார். இந்த பவளப்பாறைகள் கருகி ஆரம்பிச்சா மீன்கள் வீணாயிடும், அப்புறம் அந்த மீன்களை சாப்பிடுகிற அந்த உயிர் வீணாயிடும். நான் இதைத்தான் சொன்ன, உணவு சங்கிலியில் கடைசியா இருக்கிற ஆள் யாரு? மனுஷன். இவன் இந்த மீனை திங்காம இருக்க போறான், திங்க போறான், அப்புறம் இவனும் வீணாப்பிடுவான். இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கண்ட பொருள் கடல்ல போய் கலக்குது, அந்த கண்ட பொருளையும் சாப்பிட்டு மீன் வாழுது, அந்த பவளப்பாறை கருகுது, மற்ற உயிரிகள் வீணாகுது, அதை மீன் திங்குது, மீன் வீணாகுது, அந்த மீனை இவன் சாப்பிட போறான், இவன் வீணா போறான். இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 10 வருஷம் கழிச்சு வரும். ஆனா இந்த விஷ வளையத்திலிருந்து மனிதன் தப்ப முடியாது. அப்போ இதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் நாம் கொஞ்சம் ஈடுபடணும், அரசாங்கங்கள் கொஞ்சம் ஈடுபடணும். எப்படி? இந்த திடக்கழிவு மேலாண்மையில் நம்ம வேஸ்டேஜாக பயன்படுத்துகிற பொருள்கள் மறுசுழற்சிக்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும். இந்த ரிலிஜனில் சில ட்ரையல்லாம் பார்த்தான். எப்படி பார்த்தான்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு கையில் ஒரு சக்கரத்தை வச்சுக்கிட்டு படுத்துருக்கிறாரு, இந்த உலகத்தை அதை வச்சு தான் சுழற்றாரு அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் அது இல்லைங்க. சுழற்சியில்தான் உலகின் இயக்கமே இருக்கிறது. சுழற்சி நின்றுவிட்டால் உலகின் இயக்கம் நின்றுவிடும். இதுதான் சயின்ஸ். என்ன சுழற்சி? இப்போ பூமி சுற்றுதா, அதனால தான் இரவு பகல் வருது. பூமி சுற்றிக்கிட்டே நகருதா, சூரியனை சுற்றுதா, அதனால தான் ருத்துங்கிற பருவ காலம் வருது. பூமி சுற்றிக்கிட்டே அந்தாண்ட போய் மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி வருதா, அப்போ என்னாச்சு? ஒரே அடியாக அந்த தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிற ஏற்பாடு ஏற்பட்டு பூமியில் மழை பனி வெயில் எல்லாமே வந்துட்டு போயிடுது. இப்போ பூமி சுற்றுறத நிறுத்திருச்சுன்னு வச்சுங்க, மழையும் வராது, வெயிலும் வராது, இரவும் வராது, பகலும் வராது, எந்த விதமான வளர்ச்சியுமே உலகத்தில் இருக்காது. அப்போ சுழற்சியில் தான் உயிரோட இயக்கமே இருக்குது. அதே மாதிரி என்ன சுழற்சின்னு கேட்டால், இப்போ ஏதோ ஒரு விதை மண்ணுக்குள்ளே போவோம், அது முளைச்சி செடியாக வரும், அதில் ஒரு பூ வரும், அதில் ஒரு விதை வரும், அப்புறமா அந்த விதை மறுபடியும் மண்ணுக்குள்ளே போவோம். இந்த சுழற்சிங்கிறத நிறுத்தக்கூடாது. அதை சாப்பிட்டு ஒரு உயிர் வளரும், அதை சாப்பிட்டு ஒரு உயிர் வளரும், அதை சாப்பிட்டு ஒரு உயிர் வளரும். இந்த சுழற்சியை நிறுத்தக்கூடாது. இந்த சுழற்சியில் எங்கே நீங்கள் குறுக்க வந்து எதையாவது கெடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த பூமியின் மொத்த இயக்கம் வீணாக போயிடும். இவன் கையில் இருக்கிற விஷ்ணு சக்கரத்துக்கு அர்ச்சனை பண்ணுறானே ஒழிய இந்த சுழற்சியை கெடுக்கப்படாதுங்கிற அறிவு இவனுக்கு எப்போ வர்றது? விஷ்ணு கையில் சக்கரம் இருக்குடா அப்படின்னா அந்த சக்கரம் இல்லை, சுழற்சிங்கிறது தான் இயக்கம். இந்த சுழற்சியில் நீங்கள் எங்கே தலையிட்டுட்டீங்க அப்படின்னாலும் மறு சுழற்சிக்கு பயன்படாத வகையில் இயற்கைக்குள்ளே நீங்கள் தலையை நுழைத்து விட்டால், சுழற்சி நின்று போய்விட்டால் உலகத்தின் இயக்கம் நின்று போய்விடும்.